வணக்கம். இனியவை நாற்பதில் உள்ள முதல் பாடல் நான்கு பொருள்களை வச்சு எழுதப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத ஒன்று ஒன்றா சிந்திக்கலாம். முதல்ல, பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, பிச்சை வாங்கி வாழ வேண்டியிருந்தாலும் கல்வி கற்பது இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். இந்த கருத்து இலக்கியங்களில் பல புலவர்களால் வலியுறுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிற அதிவீரராம பாண்டியன் என்னும் மன்னனுடைய பாடல் மிகவும் புகழ் பெற்றது. பிச்சை எடுப்பது இழிவானதாக கருதப்பட்டாலும் கல்விக்காக பிச்சை எடுப்பது இழிவானதாக கருதப்படவில்லை, அப்படி கருதப்படவும் கூடாது. வறுமையான நிலையிலும் கல்வி கற்க வேண்டும், அது வாழ்வுக்கு இனிமை தரும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இரண்டாவது, நற்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே, கற்ற கல்வியானது நல்லோர் நிறைந்த சபையில் கை கொடுப்பது மிகவும் இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். கற்ற கல்வி ஏற்ற சமயத்தில் பயன்படாமல் போவது துன்பமானது என்று இன்னா நாற்பதின் முதல் பாடலில் வரும் ஆங்கின்னா மந்திரம் வாயாவிடின் என்ற கருத்தை ஒட்டி இந்த பொருள் வருவதை காணலாம். சாலை விபத்தில் சிக்கி சுயநினைவு இழந்து கிடந்த ஒரு இளைஞனுக்கு காவலர் ஒருவர் சிபிஆர் என்கிற மீளுயிர்ப்பு சுவாசம் என்னும் இதய நுரையீரல் செயல் தூண்டல் சிகிச்சை செய்து சுவாசம் திரும்ப கிடைக்க உதவியதை சமூக வலைத்தளங்களில் நீங்களும் பார்த்திருக்க முடியும். தான் எப்போதோ கற்று வைத்திருந்த சிகிச்சை முறை அப்பொழுது பயன்பட்டதாய் அந்த காவலர் சொன்னார். அதனால்தான் கற்ற கல்வி ஏற்ற சமயத்தில் கை கொடுப்பது மிகவும் இனிமையானது என்கிறார் இந்த புலவர். மூன்றாவது, முத்தேர் முருகலார் சொல் இனிது, முத்து போன்ற பற்களை உடைய பெண்களின் சொற்கள் இனிமையானது அப்படிங்கிறது இதோட பொருள். பெண்களின் குரல் மென்மையாக இருப்பதால் அது இனிமையானது. அதனால தான் இல்லங்களில் நடக்கும் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்பதற்காக பெண்களை அனுப்பி வைக்கிறாங்க. பெண்கள் தங்களுடைய அன்பான இனிமையான குரலால் வரவேற்பது போல ஆண்கள் வரவேற்கிறது கடினம். ஆண்கள் அழைக்கும் விதம் வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பெண்கள் அழைக்கும் விதமோ வந்தே ஆகணும் அப்படிங்கிற அன்பு கட்டளை போடுவது போல இருக்கும். அதனால தான் அலுவலகங்கள் உட்பட வரவேற்கும் இடங்கள் எல்லாம் பெண்களிடமே அந்த பொறுப்பு கொடுக்கப்படுவதை பார்க்கலாம். வரவேற்கும் இடங்கள் எல்லாம் பன்னீர் தெளிப்பாங்க. பன்னீர் செம்ப பெண்கள் ஓங்குவதற்கும் ஆண்கள் ஓங்குவதற்கும் உள்ள வித்தியாசத்தை சிந்திச்சு பாருங்க. ஆண்கள் ஓங்குவது அறிவால் ஓங்குவது போல இருக்கும். அதனால தான் பெண்களின் சொல் இனிமை அங்கு தேவைப்படுகிறது. நான்காவது, ஆங்கினிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு, பெரியாரை துணை கொள்ளுதல் அறிவில் தெளிந்த இனிது அப்படிங்கிறது இதோட பொருள். வறுமையில் உள்ளவர்கள் எப்படி பெரிய செல்வந்தர்களிடம் உதவி பெற்று தங்கள் நிலையை மேம்படுத்தி கொள்ள முடியுமோ அதுபோல கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களை சேர்ந்து கொள்வது வாழ்க்கையில் இனிமைக்கான உதவும் அப்படிங்கிறது இதோட பொருள். இனியவே நாற்பதில் உள்ள முதல் பாடலில் உள்ள பொருள்களை சிந்தித்தோம். தொடர்ந்து இது போன்ற பாடல்களை சிந்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆதரவு கொடுங்க. நன்றி.